Jesus. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம். Thank you Jesus. எல்லாரும் Thank you அப்பா. Hallelujah உமக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. பிரியப்படையதா ஸ்டாண்ட் சமர்த்தம். அமைதியா தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆங்க. கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க, கமிட் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Jesus. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். இயேசுவே 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 நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் சொல்லுவோமா, நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல கண்களை மூடணும், கண்களை மூடணும். இயேசுவே 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 சாதிச்சாங்கிற ஒரு சாட்சி இந்த உலகம் சொல்லத்தக்க விதத்தில் எங்களை உமக்குள்ள ஓட வைக்கிறவரே, இந்த வாலிபத்தில் அருமையான இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூட்டம் ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி ஃபீல் வந்துருச்சு, ஆனா முடியல. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில்
நம்ம எல்லாருக்குள்ளே ஆண்டவர் ஒரு இம்பார்ட்டேஷனை போட்டு அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஏக்கத்தோடு நாம் ஆண்டவர் சந்நிதியில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு இடைவிடுவாராக. முத நாள் என்ன சொன்னார்? Forgiveness. ரெண்டாவது நாள் என்ன சொன்னார்? Fellowship. Fellowship. மூணாவது நாள் இப்போ என்ன வந்து நிற்குது? Fight for the Lord. Hallelujah. Hallelujah. நம்மெல்லாம் ராஜ சேனை, சொல்லுங்க ராஜ சேனை. ராஜ சேனை கூட்டம் இல்லை, என்னது? ராஜ சேனை. அப்ப யுத்த புருஷர்கள் ஆண்டவருக்கு தேவை. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு நாம் யுத்தம் பண்ணணும்னா நம்ம ஆண்டவருக்காக யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஆனால் பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா எனக்கு உத்தமம் தேவை. சொல்லுங்க, உத்தமம் தேவை. உத்தமம் தேவை. அந்த உத்தமங்கிறது ஃபெய்த்ஃபுல்னஸ். அதை குறித்து எவ்வளோ ஃப்ளோ இருக்கோ அதுக்குள்ளே முடிச்சு சீக்கிரம் உங்களை அனுப்பிச்சிடறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வருஷத்தினுடைய இறுதி மாதங்களில், நவம்பர் டிசம்பரில், ஆண்டவர் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற தலைப்பில் இடத்துல பேச ஆரம்பித்தார். நான் உன்னை உயர்த்தணுன்னா உனக்கு எந்த பின்னணியும் தேவையே இல்லை. உனக்கு முன்னாடி நான் போனால் போதும், நீ ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் உயர்ந்துருவேன். ஆமென். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி தெளிவாக அந்த உபாகம 31:8 காட்டி, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். போற பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லா இடங்கள்லயும் நான் ப்ரொக்ளைம் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு முன்னாடி யாரு போறா? கர்த்தர் போகிறார். அதனால பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்ய போறார். பலமான விதத்துல பலத்த அசைவுகளை உண்டாக்க போறாருங்கிறத முழங்கு முழங்குன்னு பல இடங்களை நான் முழங்கினேன். மெசேஜ் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். புது வருஷம் ஆராதனையில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாம் தேதி காலையில் சர்ச்சில் போய் மார்னிங் டிவோஷன் அமைதியாக இருக்கிறப்ப ஆண்டவர் தெள்ள தெளிவாக என்னோட பேசினார். 2 மாதமாக நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன்னு பல இடத்துல சொன்னியே, நீ எனக்கு முன்னாடி இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறது வேற, நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் உத்தமமா வாழ விரும்புறானோ சொல்லுங்க, உத்தமமா. உத்தமமாய் யாருக்குள்ள உத்தமத்துல உறுதியா இருக்கிறாங்களோ அவன் மட்டும்தான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்க முடியும். எஸ், நம்மளுக்கு முன்னாடி அவர் நிக்கிறாரு. அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நம்ம எல்லாருக்கு முன்னாடி கர்த்தர் நிக்கிறாரு. இப்ப கேள்வி, கர்த்தருக்கு முன்னாடி எத்தனை பேர் நிக்கிறோம்? எலியா சொன்னது போல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நம்மளுடைய ஆவியில கடைசி ஆண்டவர் ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து அனுப்ப விரும்புறாரு. இங்கிருந்து புறப்பட்டு போறப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டிய ஒரு வைராக்கியம் என்னன்னா, இது முதற்கொண்டு நான் உமக்கு முன்பாக நிற்கிற பாத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற பாத்திரத்தை பாதாள அறியும். எல்லாரையும் பாதாள என்ன செய்யாது? அறியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 19வது சங்கீதத்துல 12-14 முடிவுள்ள வசனங்கள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. பைபிள் காலேஜில் படிக்கிறப்ப அண்ணனோட ஃபேவரட் சாங், வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்திலே பிரியமாகட்டும். வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்திலே பிரியமாகட்டும். ராஜா ராஜா, என் இயேசு ராஜா,
என்னை நீ ஆண்டு கொண்டே ராஜா ராஜா என் இயேசு ராஜா என்னை நீ ஆண்டு கொண்டே என்னுடைய ஒட்டுமொத்த இயல்புகளையும் அடியோடு அப்படி ஃப்ரீஸ் பண்ண ஒரு ட்ரூத் உத்தமம். Hallelujah. தேசத்துல ஒரு பலத்த அசைவ தேவன் உண்டாக்க போறார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் காலேப போன்ற என் தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினா என்னை உத்தமமாய் பின்பற்றின என் தாசனாகிய காலேப். Hallelujah. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார் பயங்கரமான காரியங்களை இந்த தேசத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இந்த ஆண்டு பலத்த அசைவுகள் நடக்க போகுது. ஆனா அதுல பங்கெடுக்கணும்னா ஆண்டவருக்கு உத்தமமாய் அவரை பின்பற்றக்கூடிய காலேப்புகள் தேவை. ஹல்லேலூயா. சும்மா எல்லாரும் ஈஸியா எல்லாத்துலயும் பங்கெடுத்துற முடியாது. முடியாது. அபிஷேகம் கர்த்தருடையது. ஆனா அவருக்காக உத்தமமா நிக்கிறேன் பாருங்க. என்னுடையது. ஹல்லேலூயா. அத்தனை லட்சம் ஜனத்துல உத்தமமா நின்னது காலேபோ யோசுவா. அதனால சொன்ன போய் வந்த தேசத்துக்கு அவனை நான் என்ன செய்வேன் சுதந்திரிக்க செய்வேன். அவன் கால் முடிச்ச இடத்த அவன் என்ன செய்வான் சுதந்திரிப்பான். ஆதாம் ஏவோல கர்த்தருக்கு முன்னாடி நிக்க வேண்டியவங்க பாவம் பண்ண என்ன செய்ய முடியல. முன்னாடி நிக்கவே முடியல. முடியல. கர்த்தர் அவங்க முன்னாடி இருந்தார். ஆனா அவங்களுக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியல. பாவம் பண்ணினாலும் என் முன்னாடி கர்த்தர் நிப்பார். ஆனா அவருக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரதானமானவனும் அல்ல பிரமாதமானவனும் அல்ல. நான் பிரமாதமான எனக்குள்ள ஒரு பிரமாதமானவன் நான் சொல்லிக்கிற முடியாது. நான் பிரதானமானவன் சொல்லிக்கிற என்னால முடியாது. இன்னைக்கு நான் பிரமாதமா பிரதானமா இருக்கிறன்னா அவருக்குள்ள மறுபடியும் பிறந்ததுனால கிடைச்ச ஸ்லாக்கியம். எனக்காக சிந்தின ரத்தம் என்ன பெஸ்ட் ஆக்குச்சு. எனக்காக சிந்தின ரத்தம் என்ன ஃபர்ஸ்ட் ஆக்குச்சு. ஆமென். நான் பக்கா லோக்கல். ஆனா எனக்கு பக்கா ராயல். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பாத்தீங்கன்னா அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த லோக்கலை எப்படி நிறுத்துறாரா நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சொல்லுங்களேன். ராயல் ஆக்கிட்டாரு. அவருக்குள்ள மறுபடியும் பிறந்த இங்க அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் யாருமே லோக்கல் இல்ல. சொல்லுங்க நான் பக்கா ராயல். இப்ப யாருக்கு முன்னாடி நிக்கிறனா அவருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. வேதத்துல ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்பாக நின்ற சாட்சி ஏராளம் தாராளமா இருக்கு சர்ச்சில். ஹல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்பாக நின்ற சாட்சி ஏராளமா தாராளமா இருக்கு. ஆனா தேவனுக்கு முன்பாக நின்ற சில தாசர்களுடைய சாட்சி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மாத்திரமே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார் அதுல சந்தேகமே இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நீ இருக்கறியா? உத்தமன் தான் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க முடியும். ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? உத்தமம். ஹalleluya. ஹalleluya. அதனால தான் அவரே சொல்றார் ரெண்டு நாளாகம 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையை யாருக்கு விளங்க பண்ணுவாரா? உத்தமனுக்கு. அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, those who are fully committed to the Lord. இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. விலகுகிறவனுமாகிய என் தாசனாகிய யோபு அவனை போல பூமியில ஒருத்தனோ இல்லை. தேவதூதர் வந்து நிக்கிறப்ப சாத்தான் வந்து சன்னிதியில வந்து நிக்கிறான். அவர் கேட்கிறார் எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றான் நான் பூமி எங்கும் உலாவி. சொல்லுங்க, பூமி எங்கும் உலாவி. பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி என்ன செய்கிறேன்? திரிந்து வருகிறேன். ஹல்லேலூயா. அப்ப உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பன்னா என் தாசனாகிய யோபு மேல கவனம் வச்சியா? ஹல்லேலூயா. தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற அவனை போல ஒருவனும் இல்லைன்னு சாட்சி கொடுத்தது தேவனா மனுஷனா? தேவன். தேவன் பிசாசிட்ட ஒரு மனுஷனை குறிச்சு சாட்சி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, தேவனை குறித்து சாட்சி கொடுக்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் உண்மையுள்ளவர். இது போல தேவனை குறித்து சாட்சி கொடுக்க கோடி கோடியான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சாட்சி கொடுக்க கூடிய ஒரு மனுஷனா நீ இருக்கிறியா? ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் ஒரு பூலோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து சாட்சி கொடுக்கல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் பரலோகத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு மனுஷனை குறித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்க விதத்தில் எனக்குள்ள ஒரு உத்தமம் இந்த வயசுல அந்த உத்தமம் இருக்குன்னா உங்களை கண்டு பாதாளத்தின் வாசர்கள் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குயா? ஆமென். பொதுவாக பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பிரதர். இவரை நான் பொதுவா பாக்கறேனா கவனிச்சு பாக்கறேனா? கவனிச்சு இப்படியே தான் பாத்துட்டு இருந்தேன். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒருத்தர் மட்டும் என் கவனத்தை என்ன செய்கிறார்? ஈர்க்கிறார்.
ஆண்டவர் கேக்குறாரு. எல்லாரையும் பொதுவா பார்த்த ஆண்டவரே, இந்த உங்க ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு யோபு, அவனை மட்டும் பார்த்துட்டு பார்க்காம என்னால போக முடியல. என்னமோ தெரியல, அவனை பார்த்தோன்னு என் கண்ணு அவன் மேலேயே நிலை கொண்டு விட்டது. ஆண்டு வேற ஒண்ணு இல்லடா, அவன் எனக்கு முன்னாடி இருக்கிறவன். ஆமென். என்ன விசேஷம், நான் சொல்றேன் சாட்சி அவனை குறிச்சு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் நம்மளாத்து கேட்கிறாரு, பிசாசுக்கு உனக்கு பிசாசே தெரியும். நம்ம எல்லாருக்கும் யாரை தெரியும்? பிசாசு தெரியும். இப்ப கேள்வி, என்னைய குறிச்சு பிசாசுக்கு தெரியுமா? நீர் தேவனுடைய பரிசுத்தர், உம்மை இன்னார் என்று அறிவேன். யாரு யார குறிச்சு பேசினா? பிசாசு தேவனும் குறிச்சு. நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். நீங்கள் யார்? இவ எல்லாருக்கும் பிசாசு தெரிஞ்சிருச்சு. பிசாசு சொல்றேன், யாருறாவே ஸ்கேவாவுடைய குமார் நாடன் ஓடுறான். இந்த எல்லையிலே பார்த்தலடா, எங்க இருந்து நான் வந்தா அப்படி யாரு கேக்குறா? பிசாசு. ஆனா கவனத்துக்குரிய ஆட்கள் பவுல் மாதிரி ஆட்கள். ஹல்லேலூயா. யோபு எல்லாம் சும்மா போற போக்கில் அப்படி பார்த்துட்டு போக முடியாது. யோபு வர்றனால ஒட்டுமொத்த பாதாளத்தோட அட்டென்ஷன் யார் மேல? யோபு மேல. ஹியர் இஸ் எ மேன். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு நல்ல ஒண்ணு தெரியும், நமக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தரை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீர் உம்முடைய மகனை விட்டு விலகுவதும் இல்லை, உங்க மகனை கைவிடுவதும் இல்லை. அதனால உங்க பிள்ளைக்கு முன்னாடி நீங்க நிக்கிறப்ப உங்களை என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனா உங்களுக்கு முன்னாடி நிக்கிற மகனை, உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாதபடி ஏதாவது ஒண்ணு என்னால செய்ய முடியும். முடியும். டிஸ்ட்ராக்ட் பண்ண என்னால முடியும். உங்க பிள்ளைய குறிச்சு என்ன திட்டம் போடுங்க, உங்க மானை குறிச்சு என்ன கனவுனாலும் கண்ணுங்க, உங்க மானை குறிச்சு என்ன வேணாலும் நீங்க பேசுங்க. என்னால மாத்தவே முடியாது. உங்க மகனை குறிச்சு கனவு காண, உங்க மகனை குறிச்சு திட்டம் போட, உங்க மகனை குறிச்சு தரிசனங்களை வைக்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவன் உங்க முன்னாடி நின்னா தானே அது நடக்கும். நீங்க நில்லுங்க. ஆனா உங்க முன்னாடி அவனை நிக்க விட மாட்டேன். யோபுவ சொத்து பத்தெல்லாம் கை வைங்க, உங்க முகத்துக்கு முன்பாக நின்று உம்மை தூஷி காணோம் பாரும். அவன் உடம்ப தொடுங்க, உங்க முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷி காண பாரும். ஆண்டவர் சொல்றார், சேலஞ்ச் போட, பொட்டு பாடுறா. நான் உத்தமேன்னு சொல்றேன், உனக்கு விளங்கல, தொட்டு பாரு, அப்புறம் எல்லாம் விளங்கும். இந்த மாதிரி நம்மளை குறிச்சு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவருக்கும் பாதாளத்தின் வாசல்களுக்கும் ஒரு சேலஞ்சு போய் அந்த சேலஞ்சின் மையமா நான் நின்று தேவனுக்காக ஜெயிக்கணும்னா உத்தமத்தில் உறுதியா நின்னா மட்டும்தான் தேவனுக்காக என்னால ஜெயிக்கவே முடியும். Hallelujah. இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்து தேவன் பிசாசிட்ட சேலஞ்ச் பண்ண முடியும்? அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணக்கூடிய விதத்துல எத்தனை பேர் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க? எத்தனை பேருக்குள்ள தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சிக்குது? எத்தனை பிணைகாசிகள் தேவனுக்காக வேசித்தனத்தை விபச்சாரத்தை குத்தி போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? தேவன் பார்ப்பாரா? எஸ் பார்ப்பார். இந்த தலைமுறையில இப்படிப்பட்ட உத்தமமான தாசர்களை என் தேவன் பார்க்க முடியுமா? நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் தலை நிமிர்ந்து நடக்கணும். உங்களை குறி வைக்கல, நல்ல கவனிங்க, பிசாசு உங்களை குறி வைக்கல. தேவனுக்காக நீங்க உத்தமமா இருக்கிறீங்க பாருங்க, அந்த உத்தமத்தை குறி வைக்கிறான். யோபு குறி வைக்கல, யோபுக்குள்ள காணப்பட்ட உத்தமத்தின் மேல குறி வைக்கிறான். நான் பிசாசுக்கு ஒரு பொருட்டு அல்ல, ஆனா தேவனுக்காக நான் காண்பிக்கிற வைராக்கியம்,
தேவனுக்காக நான் காண்பிக்கிற அந்த உத்தமம் அவன் கண்ணை உறுத்துது. என்ன கவனிக்காம ஈஸியா போயிடலாம், ஆனா எனக்குள்ள காணப்படுகிற உத்தமத்தை கவனிக்காம அவனால போக முடியாது. உறுதியாயிருக்கிறான் இப்படி அவள் சோதனை நித்த நித்த அவனோட பேசி பார்த்தா, சைகை பண்ணி பார்த்தா, அழைச்சி பார்த்தா, கைய பிடிச்சு இழுத்து பார்த்தா, நான் வேற. ஹல்லேலூயா. எல்லாரும் போல என்ன நினைச்சு மயக்கல நினைச்சியா? நீ நினைக்கிறியா? ஏன் தெரியுமா? அவன் கத்திற்கு முன்னாடி நின்னவன். நல்ல செய்தி சொல்றேன், முடியாது. ஆனா நான் உருகி ஓடுறப்ப நான் வார்ப்பிக்கப்பட தேவையான ஒரு அச்சை நான் சூஸ் பண்ண முடியும். ஆமென். I can choose my own die. Yes. நீ மெல்ட் பண்ணியா? எத்தனை பொண்ணுங்களை முன்னாடி கூட நிறுத்து, எத்தனை போனோகிராஃபிய முன்னாடி கூட என்ன செய்ய நிறுத்து, இன்ன கண்ட கன்றா வேலைய முன்னாடி என்ன செய்ய நிறுத்து. அப்பா அம்மாக்கு தெரியாம என்ன அயக்கத்தனம் பண்றதுக்கு என்னைய தூண்டு, மாம்சம் உருகத்தா செய்யும். ஆனா நான் உருகி ஓடுறவன் இல்ல. நீ உருகிற நேரத்துல இயேசுக்குள்ள ஓடி மறைறவன். ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. பாவ சோதனையை கொண்டு வந்து என்னை உருக்குறத தடை செய்யவே முடியாது. ஆனா என் உத்தமத்துல நான் உறுதியா நிக்கிறத அவனால ஒண்ணு செய்ய முடியாது. நீ உருக்குனா உருக்குடா, ஓட. அவர் இல்லாம உறையறால் இல்ல, அவருக்குள்ள உறையறால. ஆமென். அவருக்குள்ள அவர் சாயல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த மாதிரி நான் ஓட விரும்புறேன்னு சொல்றீங்க? ஆமென். அவன்கிட்ட நான் தோற்றேங்கிறதுல சாட்சி, என் முன்னாடி அவன் தோற்று போனாங்கிறதா சாட்சி. சாட்சி. சத்தியத்தில் நடப்பேன், சத்துருவை ஜெயிப்பேன், சந்தோஷமாய் பரப்பேன்.
சத்தியத்தில் நடப்பேன் சத்துருவை ஜெயிப்பேன் சந்தோஷமாய் பரப்பேன் பிசாசு ஆண்டவர் சொல்றான் ஆண்டவரே இவனை தொட்டீங்கன்னா ஆல் அவுட் தூசிச்சிருவான் சுத்தமத்த தொட்டா கண்டிப்பா என்ன பண்ணிடுவான் தூசிச்சிருவான் நான் போடுற கணக்கு என்னைக்குமே தப்பாத ஆண்டவரே என்ன சொல்றா நான் போடுற கணக்கு என்னைக்குமே தப்பாத ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாரு மத்தவன்ட்ட அந்த கணக்கு ரைட்டா இருக்கு ஆனா யோபுட்ட நீ கணக்கு போட்டா அது தப்பு கணக்கு ஆயிரும்டா எஸ் பிசாசு சொல்றான் என் கணக்கு தப்பாதுன்னு ஆண்டவர் என்னை பார்த்து என் புள்ள விஷயத்துல நீ எப்ப கணக்கு போட்டாலும் அது தப்பாயிரும்டான்னு சொல்ல முடியுமா யோசேப்பை குறிச்சு ஒரு கணக்கு போட்டான் தப்பு கணக்காச்சு எஸ் யோபு குறிச்சு ஒரு கணக்கு போட்டான் தப்பு கணக்காயிருச்சு என் விஷயத்துல அவன் என்ன கணக்கு போட்டாலும் தப்பு கணக்காகணும் இந்த வருஷம் அப்படி நிப்பேன் எத்தனை பேரு உண்மையா கைய உயர்த்தி சொல்றீங்க சத்தியத்தில் நடப்பேன் சத்துருவை ஜெயிப்பேன் சந்தோஷமாய் பரப்பேன் வஞ்சி நெருப்பை பக்கத்துல வச்சா பத்திக்கிறோம்னு கணக்கு போட்டான் ஆனா யோசேப்பும் போத்திபார் மனைவியும் பத்தவே மாட்டேங்குது எஸ் கணக்கு சரி ஆனா யோசேப்பு விஷயத்துல அது தப்பு கணக்கு எஸ் அப்பா சொல்லுவாங்க போத்திபார் மனைவி போத்தி பார்க்க வந்தால் யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு வஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கிட்டு எரியுங்கிறது உலகத்துல உள்ள வழக்கம் தட் இஸ் நேச்சுரல் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறப்ப பஞ்சை நெருப்பை பக்கத்துல வச்சா பத்திக்கிறாதியா அது தட் இஸ் சூப்பர் நேச்சுரல் ஹல்லேலூயா இரும்பையும் காந்தத்தையும் பக்கத்துல வச்சா ரெண்டு சக்குன்னு ஒட்டிக்கிறோம்னு கணக்கு போட்டான் ஒட்ட மாட்டேங்குது தலையை சொரியான் என்னடா எல்லாத்துட்டையும் ஒர்க் அவுட் ஆகிற பிரமாணம் இவன் மட்டும் என்ன செய்யல ஒர்க் அவுட் ஆகல உத்தம் என்ன கணக்கு போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது ஆமென் ஹல்லேலூயா எரியற நெருப்புல தண்ணி எள்ளி ஊத்துனா நெருப்பு அவிஞ்சிரும்னு நினைச்சான் ஆனா இங்க எரியற நெருப்பு தண்ணியை நக்கி போடுது ஆமென் இது என்ன ஆண்டவரே இந்த கணக்க நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே ஆண்டவரே இப்படியுமா இருக்கிறான் இருக்கிறான்டா இந்த சந்ததியில எனக்காக வைராக்கியமா வாழக்கூடிய இப்படிப்பட்ட பிணைகாசிகள் இன்னும் இருக்கிறான்டா எலியாக்கள் இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் யோபுக்கள் இருக்கிறான்டா இன்னும் மோசேக்கள் இருக்கிறார்கள் இன்னும் என்னுடைய காலேபிகள் இருக்கிறான்டா இன்னும் என்னுடைய யோசுவாக்கள் இருக்கிறார்கள் இன்னும் என்னுடைய யோசேப்புகள் இருக்கிறான்டா இன்னும் எனக்கான எஸ்தர் இருக்கிறார்கள் ஹல்லேலூயா எங்க வந்து கணக்கு போடுற நீ யாச்சு வந்து கணக்கு போடுற எதிர்பார்த்தேன் இவன் லவ் விட்டுட்டே ஓடிட்டான் எஸ் செய்வியா இந்த வருஷம் செய்யணும் 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 ஹல்லேலூயா யோபுவின் கண்களில் ஒரு ஒப்பந்தம் இருந்தது காணும் காட்சியில் தூய்மை வேண்டுமே ஏனோக்கின் நடுவே எனக்கும் வேண்டுமே யோசேப்பினை போ விலகி நான் ஓடட்டும் ஹல்லேலூயா இப்ப எல்லாம் சோதிச்சு முடிச்சுட்டு யோசேப்ப சோதிச்சுட்டு யோபு சோதிச்சு முடிச்சுட்டு திரும்ப எங்க வர்றாரு தேவ சந்நிதிக்கு அந்த டெஸ்டிமனி கொடுக்கறான் Your son is so unique. Yes. Your daughter is so unique.
He is one of a kind. He is so special. He is a rare breed, daddy. Hallelujah. Hallelujah. உங்க மகன் விசேஷமானவன். உங்க மகன் மத்தால மாதிரி இல்ல, அவன் கொஞ்சம் வீரியமான வித்து. உங்க மகன் 10 11 இல்ல, அது ரொம்ப ரொம்ப அவனை எங்கேயுமே மேட்ச் பண்ண என்னால ஸ்பெஷல். Now I know he is yours son. இப்ப எனக்கு நான் சொல்றேன், அவன் உம்முடையவன். ஆமென். எல்லாரையும் தொட்டேன், ஆனா உங்க மகனை தொட என்னால முடியல. ஏன்னா அவன் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆண்டவரே, உத்தமத்துல உறுதியா நிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் போல உங்க பிள்ளைய டச் பண்ண என்னால முடியல ஆண்டவரே. விளையாட்டு இந்த மாதிரி தப்பு செய்யறான், அப்பா அம்மாவுக்கு ஏமாத்துறான் சொல்லி கேவலமான சாட்சி ஒருத்தம் கூட இல்லையா? ஆண்டவருக்காக உத்தமமா நிக்க கூடிய ஒருத்தம் இல்லையா? ஆண்டவர கவுன்சிலிங் எத்தனை முறை கூப்பிட்டு குறைச்சி இதை விட்டுறா, இதை செய்யாத, எத்தனை சத்தியத்தை கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா உட்காந்து பேசினாலும் உன் காதலைய போக மாட்டேன்னு சொல்லுது ஆண்டவரோட. அவ்வளவு பெருசா போச்சா எல்லாமே உனக்கு? இந்த பாவத்தை விடுறான்னு அவனோட போராட வேண்டிட்டு இருக்கு. பல வருஷமா போதிக்கிற எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காது. எங்க சர்ச்சில் இந்த மாதிரி வைராக்கியமான ஒரு யோசிப்பை பார்க்கணுங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்காது. 20 ஊழியம் பண்றேன், ஏன் ஊழியத்துல ஒரு காலை 7 வேங்குற ஒரு ஆசை இருக்காதா எனக்கு? யோசேப்பினை போலகி நான் ஓடட்டும், யோசேப்பினை போலகி நான் ஓடட்டும். ஒரு ஒரு சாமியல போல ஒரு அபூர்வமான பாத்திரங்களை தேவன் இந்த இந்த ரிவைவல்ல, இந்த சந்ததியில தேவன் எழுப்ப விரும்புறாரு. பழைய தலைமுறையில இந்த மாதிரி கர்த்தருக்காக உத்தமமா நின்ற அநேக தகப்பன்மார்கள் உண்டு. திருச்சபையில பழைய தகப்பன்மார்கள் சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா, என் தகப்பன் தேவனுக்காக வைராக்கியமா நின்ற தகப்பன், என் தகப்பன் தேவனுக்காக உத்தமமா நின்ற தகப்பன், அவர் 8 நான் 16 ஆட்டி எங்க எங்க அப்பாக்குள்ள இருந்த வைராக்கியம், எங்க இந்த திராட்சை ரசம் இன்னைக்கு அவ்வளவு டென்சிட்டியா இருந்துச்சு, இன்னைக்கு தண்ணீர் கலப்பா போச்சு. ரூட் என்ன? அசிவாரத்தை என்ன? நீ மண்ணு மேல கட்டப்பட்ட சங்கதி இல்ல. இதுக்கு முன்னாடி ஓடின தகப்பன்மார்கள் ஃபவுண்டேஷன். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று
ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும் எவ்வளவு கேவலமான கவுன்சில நான் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு கேவலமான கவுன்சில பிள்ளைகிட்ட பேச முடியல பாஸ்டர் எனக்கு கூச்சமா இருக்கு சொல்லுங்க 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 நானும் கூப்பிட்டு சொல்லி 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 தேவன் விடமாட்டார் எப்படியும் ஆளை எழுப்பித்தான் ஆவா அந்த மாதிரி ஒருத்தன் எழுப்புவான் அவன் இருக்கிற எல்லா வாலிபரையும் தட்டி எழுப்புவான் அவன் சாட்சி திருச்சபைய உலுக்கும் அவனை கண்ட உடனே ஒவ்வொருத்தனும் தன்னை சரி செய்து கொள்வான் அப்படி ஒரு தலைமுறையாக என்ன எழுப்புங்க ஆண்டவரே தலைமுறையை வணையக்கூடிய ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக ஒரு யோசேப்ப போல என்ன எழுப்புங்க எழுப்பும் ஆண்டவரே நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் நீங்க யோபு குறிச்சு சொல்றாரு என் தாசனாகிய யோபு என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி உடைச்சாரு ஜாஷ்வா எல்லாரும் என்னை பார்த்து நீங்க என் நேசர்னு சொல்ல முடியும் உங்களை எத்தனை பேரை பார்த்தா நீ என் தாசன்னு நான் சொல்ல முடியும்னு கேட்டார் இங்க இருக்கிற எல்லாரும் அவரை நீங்க என் நேசர்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு நம்ம எல்லாருக்கும் பொதுவானவர் நம்ம எல்லாரும் சேர்ந்தவரை நீங்க நேசர்னு சொல்லி கூப்பிட எல்லாருக்கும் we have all the rights to call him my beloved انا யார் உத்தமமா இருக்கறானோ அவனை பார்த்து தான் சொல்லுவாரு you are my beloved என் தாசனாகிய யோபு என் தாசனாகிய மோசே என் தாசனாகிய காலே பின்பற்றி வந்தான் மன உண்மையின்படியும் நேர்மையின்படியும் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்ததனால பெரிய கிருபை பெற்றவன் ஐயா கிருபையை பார்த்திருக்கிறோம் இந்த தேசம் தாவீத போன்ற பெரிய கிருபையை பார்க்கணுமே பெரிய கிருபையை பார்க்கணுமே அந்த கிருபையை இந்த சந்ததியில ஊற்றுங்க ஆண்டவரே நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் ரொம்ப உடைக்கிற கதாபாத்திரம் சாமுவேல் சாமுவேல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறப்ப ராஜா முன்னாடி நிப்பாரு நின்னு ஜனங்களை பார்த்து சொல்லுவார் இதோ இருக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண ராஜாவுக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி குறித்து சாட்சி சொல்லுங்க யார் எருதை எடுத்தேன் யார் கழுதை திருடினேன் யார்கிட்ட பரிதானம் வாங்கினேன் யாருக்கு அநியாயம் யாருக்கு கஞ்சாடை யாருனேன் குற்றம் சொல்லு தேசம் முழுசையும் நியாயந்திருத்தவன தேசத்துல ஒருத்தனும் நியாயந்திருக்க முடியல ப்ளேம்லெஸ் லைஃப் இதோ இருக்கிறேன்னு சொல்லுவார் இந்த வார்த்தையை முத முதல்ல எப்ப கேட்டோம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையில
முத முதல்ல கத்தர் கூப்டப்ப சாமுவேல் வாயில இருந்து அந்த வார்த்தை இதோ இருக்கிறேன் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வந்த வார்த்தை அடுத்து என்ன ஆச்சரியனா இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழின் இடத்துக்கு ஓடி ஓடி இதோ இருக்கிறேன் சின்ன பிள்ளையில ஓட ஆரம்பிச்ச அந்த காலு நரை வயதும் முதிர் வயதுல ஓடி 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 இப்ப நின்னு சொல்றாரு இதோ இருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவரே அன்னைக்கு ஓடுனே என்ன வார்த்தையை சொல்லி ஓடுனனோ அதே வார்த்தையை சொல்லி சொல்லி ஓடி 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 முதிர் வயசாச்சு நரைச்சு போச்சு நான் இன்னும் இருக்கிறேயா நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் சாமுவேல் ஓடினாரு அவர் ஓட்டத்துல மாற்றம் இல்ல ஆனா அவர் ஓடன ஓட்டம் சாமுவேலை மாத்துச்சு ஏன் இன்னைக்கு அநேக பிள்ளை எங்களுடைய ஓட்டத்துல மாற்றம் இல்லைன்னா ஓடுற ஓட்டம் சரியில்லை பத்து வருஷமா ஓடுறேன் பதினஞ்சு வருஷமா ஓடுறேன் ஓடுறது சரி உன் ஓட்டம் ஒன்ன மாத்துச்சோ சாமுவேல் சொல்றாரு சின்ன வயசுல இருந்து ஓடுனையா இப்போ வரைக்கும் ஓடி நிக்கிறேன் சொல்லு எவனாவது ஒருத்தன் அப்படி நிரூபிச்சா திருப்பி தர்றேன் சொல்லு அவன் வாழ்க்கையில குற்றம் இல்ல மாற்றம் இருந்துச்சு எனக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே நான் ஓட கிருப செய்யுங்க உத்தமனா இருக்க என்ன காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்ன பார்த்தா கண்ணுக்கு குற்றம் தெரியக்கூடாது மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியணும் மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியணும் விரல் நீட்டி இந்த வயசுல என்ன பார்த்து எவனு கேள்வி கேட்கத்தக்க விதத்துல ஒரு குற்றவாளியா ஒரு பிடிபட்ட கல்வனா நான் எங்க நிக்க கூடாது ஆண்டவரே சொல்லுவா அவருக்காக ஓடுறவன் எவனும் அவரை விட்டு ஓட மாட்டான் உங்களுக்காக ஓடுவானே ஒழிய உங்களை விட்டுட்டு ஓட மாட்டான் ஓட மாட்டான் சாமுவேல் உயிரோடு இருந்த நாளளவும் எவனும் எல்லைக்குள்ள என்ன செய்யல வரவே இல்லை உத்தமனா இருந்தா என் எல்லைக்குள்ள கால் எடுத்து வைக்கவனால முடியாது 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 நம்ம எல்லைக்குள்ள அவனை விட்டுட்டு அவன் எல்லையை சுதந்திரிக்க முடியுமா தேசத்தை சுதந்திரிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் உள்ள பூந்து விளையாடுறான் எங்க போய் தேசத்தை என்ன செய்யறது சுதந்திரிக்கிறது முதல்ல அவனை உள்ள விடுறத நிறுத்து அதுக்கப்புறம் பாரு நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாக தந்தேன் சுதந்திரிக்கிறான் எஸ் யுத்த புருஷர்கள் எழும்புகிற ஆண்டு ஆண்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை நடப்பிக்கிற யுத்த தளபதிகள் எழும்புகிற ஆண்டு வைராக்கியமான அற்புதமான செலிபிரிட்டி இல்ல யோசிப்புகளை தேவன் அறிமுகம் செய்கிற ஆண்டு ஜஸ்டினையா திருப்பணத்தில் இருக்கிறாங்க மாறினதா கத்திற்குள்ள நித்திரடைஞ்சிட்டாங்க என்ன முத முத சந்திக்க வர்றப்ப எனக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு என் முன்னாடி பாடுற ஒரே பாட்டு உம்மக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே முரட்டு தனமா அவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பேன் நதிக்க மாட்டேன் ஆனா அந்த பாட்டை பாடின என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் அது என்னுடைய லைஃப் லாங்கா என்னை உடைச்ச ஒரு பாட்டு அன்னைக்கு ஈஸியா பாடிட்டேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே கற்றுத்தாரும் தெய்வமே சொல்லிட்டேன் ஆனா பிரியமானதை செய்யறதுங்கிறது உத்தமனா இருந்தா தான் செய்ய முடியும் அவருக்காக அவருக்கு முன்னாடி நிக்கணுங்கிற வைராக்கி இருந்தா தான் கோரேச குறிச்சு சாட்சி கொடுத்தாரு பாருங்க அவர் எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று அவரை அவனை குறித்து சொல்லுகிற கர்த்தர் நான் என்ன பார்த்து அப்படி சொல்ல முடியுமா ஊழியத்துல எங்களை மாதிரி லீடர்ஸ்க்கு இந்த வருஷத்துல வருகிற நாட்கள்ல என் மகன் என் தாச எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் நிறைவேற்றுவான் என்று எங்களை குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுக்க தீமா கொடுப்பார் எஸ் கொடுப்பார் ஹல்லேலூயா எங்களுக்கு முன்னாடி போய் கோணலாடுகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பால்களை முறிச்சு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை வெளியில் எடுத்து கொடுப்பார் பாருங்க அன்னைக்கு தெரியும் என் கூட கத்தர் இருக்கிறாரு ஆமென் ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு ஆண்டவரே நான் புறப்பட்டு போறேன் இதுவரை என் லைஃப்ல எப்படி இருந்தேனோ இல்லை
வல்லமையில் anointed போதக அபிஷேகம் தீர்க்கதரிசின அபிஷேகம் மேய்ப்பனுடைய அபிஷேகம் சுவிசேஷனுடைய அபிஷேகம் அஞ்சு விதமான அபிஷேகங்கள் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசினிகள் அப்போஸ்தலர்களை எழுப்புகிற the powerful manifestations of God right now in the name of Jesus ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இப்பொழுதே இறங்குவதாக அப்போஸ்தலரை எழுப்புவேன் சொன்னீங்களே தீர்க்கதரிசிகளை எழுப்புவேன் சொன்னீங்களே அந்த வல்லமை இப்பொழுது உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக உன் வாயை விரிவாய் திற மகளே எழும்பி நின்னு எல்லாரும் தேவ சமூகத்தில் Thank you Jesus நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும்னு வரேன் இந்த கேம்புக்கு நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே ஏதோ நான் சும்மா வந்துட்டு வந்த பண்ணமா நான் திரும்பி போக விரும்பல ஆண்டவரே உள்ள இருந்து சுத்தமா எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஆண்டவரே ஒரு பக்தி வைராக்கியத்தை போட்டு இப்ப என்னை அனுப்புவீராக ஃபைனல் செஷன் கடைசி நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும்தான் கொஞ்சம் விட்டு கொடுங்க அபிஷேகம் இல்லை நான் சொல்றது ஒரு அபிஷேகம் ஊழிய அபிஷேகத்தை இப்ப நீங்க சின்சியரா கேளுங்க ஊழிய அபிஷேகத்தை கேளுங்க சேனையே நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் 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 ஊற்றுங்க ஆண்டவரே நீங்க பிரியப்பட ஏதாவது வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக தூசி உதறிவிட்டு எழும்பு மகளே பிரியப்பட இவன் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும்
சாதித்தான் என்று ஊர் சொல்ல கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல கண்களை மூடணும், கண்களை மூடணும். ஜெரமியா, ஜெரமியா, இதோ உன் வாயிலிட்ட என் வார்த்தையை நெருப்பும் இந்த ஜனத்தை விரகமாக்குவேன். நீ ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசி, உன்னை கொண்டு கட்டுவேன், இடிப்பேன், நாட்டுவேன், புடுங்குவேன். நீ ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசி, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தீர்க்க தரிசினி, ஒரு சேனையை எழுப்புகிற தீர்க்க தரிசினி. இனிமே என் வார்த்தையினை தியானிக்கிற பொழுது உன் இருதயத்தில் ஒரு அக்கினி மூளும், உன் இருதயத்தில் அக்கினி மூளும். முச்செடியில் ஆண்டவர் பற்றி எரிஞ்சத போல பல வசனங்கள் உனக்கு முன்பாக பற்றி எரிகிறத நீ பார்ப்பாய், நீ பார்ப்பாய், அந்த அற்புத காட்சியை நீ பார்ப்பாய். எத்தனையோ முறை ஆடு மேய்ச்சவன் பல முறை பார்த்த அதே முச்செடி ஆனா இன்னைக்கு எரியுது. நீ பல முறை வாசிச்ச வசனம் ஆனா இனிமே உனக்கு முன்னாடி பற்றி எரியும், உனக்கு முன்னாடி பற்றி எரியும், உனக்கு முன்னாடி பற்றி எரியும். அந்த வசனம் எரியறப்போ மோசே, மோசே அவர் கூப்பிட்டார் பாருங்க, அந்த சத்தத்தை நீ கேப்ப. அவர் ஒன்னு அழைக்கிற சத்தத்தை வேற யாரோ சொல்லி இல்ல, நீயே கேப்ப, நீயே கேப்ப, நீயே கேப்ப. பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல கண்களை மூடணும், இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல கண்களை மூடணும். நீங்க சொல்லலாம், நீங்க சொன்ன சத்தியத்தின்படி நான் வாழல பாஸ்டர், பிரியம் இல்லாம நிறைய நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் அவருக்கு பிரியம் இல்லாத பல செயலை செஞ்சிட்டேன். அவர் எனக்கு முன்னாடி இருந்தோம், நான் பல சமயம் அவருக்கு முன்னாடி இல்ல. உங்க மனசுல ஒரு கலக்கம் வரலாம், என் ஆண்டவர் தெளிவா சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இது முதல், இது முதல் வேற இருதயம், வேற இருதயம், வேற இருதயம். நீ வந்தப்ப இருந்தது ஒரு இருதயம், இப்ப நீ போறப்ப தேவன் உனக்கு வேற இருதயத்தை தருகிறா, நீ வேறு மனுஷன் ஆகிறா. வேற ஆவி, இது வேற ஆவி, இப்போ மேல இறங்குறது வேற ஆவி, இது வேற ஆவி, இது காலேபின் மேல இருந்த ஆவி, இது யோசேப்பின் மேல இருந்த ஆவி. நீ விசேஷமானவன், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். உண்மையா, உண்மையா இத சொல்றவங்க உணர்ச்சி வசப்பட்டு இல்ல, உண்மையில நான் உடைக்கப்பட்டேன், வாங்க அப்படி நான் தேவனுக்காக நான் வாழ ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், பிளீஸ் கம். கத்திரை உங்களை அழைச்சிட்டு வருவார், நீங்களே வர வேண்டாம், யாரோ சொல்றாங்கன்னுக்காக வராதிங்க. உங்களை ஆவியில் ஒரு ஏவுதல் இருக்கணும், அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற பொழுதே முன்னாடி வாங்க. பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும்,
கூச்சப்படாம வாங்க நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தா என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவன் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்த நட கரங்களை உயர்த்தி சொல்லு பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் மேலே இறங்க போறது ஊழிய அபிஷேகம் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும் இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் என் கண்களை மூடணும் இளம் வயசுல இந்த சின்ன வயசுல இனிமே நீ ஓட போற ஓட்டம் அவருக்காக ஓடுற ஓட்டம் இந்த ஓட்டம் உன் வாழ்க்கையை அடியோட மாற்றி போடுகிற ஓட்டம் உன்னை மட்டும் மாற்றாது தேசத்தை மாற்றி போடுகிற ஓட்டம் இது தேசத்தை சுதந்திரிக்க போகிற ஓட்டம் காலேபின் கால்கள் உண்டாவதாக என் பிள்ளைகளுக்கு காலேபின் கால்கள் உண்டாவதாக காலேபுக்குள்ள இருந்த ஆவி உண்டாவதாக எஸ்தர் ராஜாத்தியே நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதம் நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதம் ராஜமேன்மாண்டவரே விஷயத்துல ஆண்டவர் சொல்றார் அவன் போட்டது தப்பு கணக்கு ஓ விஷயத்துல அவன் போட்டது தப்பு கணக்கா மாறும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார் உன் காரியத்தை நீ கெடுத்துட்ட ஆனா உன் காரியம் மாறுதலாய் முடியும் மகனே உன் காரியம் மாறுதலாய் முடியும் மகளே நீ முடியும் மகளே நீ முடியும் மகளே தேவன் தெளிவா சொல்ற வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று நீங்க போறீங்க உங்களை பாக்குறவங்களுக்கு பழைய ஆளை பார்க்க மாட்டாங்க உன்னை பார்த்தாலே ஒரு ஆச்சரியம் உன்னை பார்த்தாலே ஒரு ஆச்சரியம் எப்படி மாறினா எப்படி இந்த மாற்றம் எப்படி இது எப்படி என்னென்ன நடமேடோ உன்னை எல்லாரும் தப்பு தப்பா பார்த்தாங்கல்ல தேவன் சொல்ற உன் மேல இருக்கிற பார்வைய இந்த வருஷத்துல நான் மாற்ற போறேன் உன் மேல அவன் வச்ச தவறான பார்வைய இந்த வருஷத்துல நான் மாற்ற போறேன் உங்க அம்மா அப்பா உன்னை பாக்குற பார்வை மாறும் உன் சமுதாயம் உன்னை பாக்குற பார்வை உன் தெரு உன் வீதி உன் குடும்பம் உன்னை பார்த்த பார்வை இந்த 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 கேம்புக்கு பிறகு மாறுது மாறுது அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு
महिमையான பாத்திரங்கள் சத்தமா சத்தமா தங்கச்சிங்களா இன்னும் ஒரு முறை நீங்க பிரியப்பட ஏதாவது தங்கச்சி சொல்லு உள்ள தம்பி நீங்க பிரியப்பட இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும் அது ஒண்ணுதான் ஆண்டவர் எனக்கு தேவை என் கண்களை மூடணும் என் கண்களை மூடணும் என் கண்களை மூடணும் என் கண்களை ஆவியானவர் தேவ மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்து வைத்ததுபடினாலே தான் அது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டதுனால தான் நீங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க எதுக்கு தெரியுமா நீங்கள் உத்தமன் உத்தம இருதயத்தோட வாழப்போகிற தேவனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப்போகிற மக்கள் நீங்கள் தான்
நீங்க போற இடங்களிலெல்லாம் உங்கள் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாய் போகிறபடினாலே, நீங்கள் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்களா இருக்கிறபடினாலே, உங்களை கத்தர் உத்தமன் 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 என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, உத்தமன் 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 என்று சொல்லி தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பிசாசும் கேட்கும், உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் கேட்பார்கள். ஆனா ஒண்ணு, உத்தமன் என்ற பட்டம் மாத்திரம் அல்ல, உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு தேவதாசன் சொன்ன வண்ணமாய் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், தேவ ராஜ்யத்துக்கென்று பிறந்தவர்கள். ஆமென். உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட என் அன்பு தம்பிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒரு கருவி இருக்குமானால் இப்படி தான் சாதித்து கொண்டே இருக்க முடியும். ஜாஷுவா எஸ்டவை பாருங்க, சாதிக்க பிறந்த ஒரு ஜாஷுவா, உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜாஷுவா. ஜுடா, உன்னை கொண்டு கர்த்தர் இப்படி தான் அநேகரை எழுப்புவார். உன்னுடைய பாடல்கள், உண்மையாக சொல்கிறேன் நான், இன்னைக்கு உங்களுடைய ஊழியத்தினாலே நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டியிருந்தது. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, முன்னால் வந்துட்டு போயிட்டீங்க, ஆனால் ஒவ்வொருத்தருடைய கரத்திலும் இப்பொழுது ஒரு கார்டு கொடுக்கப்படும், அதை ஃபில் பண்ணாமல் போகாதீங்க. உத்தம இருதயத்தோடு இருக்கிற அத்தனை உத்தம இருதயங்களும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிப்போம். கண்டிப்பாக மாரநாதா ஸ்தாபனம் ஏதோ ஒரு கேம்பை நடத்துறது முக்கியமல்ல எங்களுக்கு, அது அவசியமும் இல்லை எங்களுக்கு. ஆனால் உங்களை மாதிரி உத்தம இருதயங்களை எழுப்பி விடும்படிக்காக, இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கிறார். ஆமென். ஓத்திரம் பரலோக பிதாவே, எப்படி நன்றி சொல்லுவதப்பா உங்களுக்கு. இத்தனை உள்ளங்களும் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உத்தமமாய் நிற்கிறாங்கப்பா. அவர்கள் வந்த வண்ணமாய் போல ஆண்டவர், அவர்கள் சாப்பிட்டு பஸ் ஏறும்பொழுது ட்ரெயின் ஏறும்பொழுது அந்த உத்தம இருதயத்தோடு கூட, உத்தம இருதயத்தோடு கூட யோசுவாவை போல, காலவை போல, மோசையை போல, ஆண்டவரே யோசேப்பை போல உத்தம இருதயர்களப்பா, சுத்தமானவர்களப்பா. இவர்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த உணர்வில் இருக்க வேண்டாம் ஆண்டவர், இன்றைக்கி எதோ எடுத்த தீர்மானத்தில் இந்த கொஞ்ச நாள் வேண்டாம் ஆண்டவர், இந்த ஆண்டு பூரா ஆவியானவர்களை விடவே கூடாதப்பா. ஆவியானவர்களை நீ விடவே கூடாது ஆண்டவர், தொடர்ந்து என் பிள்ளைகளை நீ வேலி அடைத்து காத்து கொண்டு அவர்கள் உத்தமத்தில் நிற்கவும் உமக்காக சாதிக்கவும் ஆண்டவரே இவர்களை வேலி அடைத்து காத்து கொள்ளும். கொஞ்சமேனும் பிசாசு இவர்களை வஞ்சித்து விடாதபடி எடுத்த முடிவு, முன்வைத்த காலை பின் வையாதபடி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என் தேவனே, இந்த கூட்டத்தின் முடிவில் நம்முடைய அற்புதமான ஊழியத்தை பார்க்க கிருபை செய்திரே மக்கு சோத்திரம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தீர்மானத்தோடு உறுதியோடு இவர்கள் போய் தங்கள் தங்கள் திருச்சபையிலே தங்களுடைய ஊழியர்களோடு கூட நின்று அவள் உத்தமத்திலே வளரவும் ஊழியர்களோடு கூட சேர்ந்து ஊழியத்திலே சாதிக்கவும் கத்தனி கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற கத்தாவே. இன்றைக்கு பேசிய முடி தாசனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஜாஷுவை ஆசீர்வதிக்கிறோங்க தாவே, ஜூடாவை ஆசீர்வதிக்கிறோங்க தாவே, இந்த கேம்பஸில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஃபாதரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோங்க தாவே, இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய சமாதானத்தோடு கூட நீங்கள் எங்களை அனுப்பும் ஆண்டவரே. பிரயாணத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு சுக பிரயாணத்தை நீ கட்டளையிடும் ஐயா. ஆண்டவரே தேவ சமூகம் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் இருந்து இவர்களை நீ பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்கத்தக்கதாக
ஆவியானவரே அனுதினமும் இவர்களோடு கூட இருந்து இவர்களை பலப்படுத்தி நடத்துங்க தாவே. ஆசீர்வதியும் வெற்றிகரமாக எங்களுக்கு இந்த யூத் கேம்பனி நடத்தி கொடுத்தபடியால் உம் ஒருவருக்கே கனத்தை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே.